ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிரவீன் ஹெல்த் கேர். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரசவத்துக்கு அப்புறம் வந்து இருக்கிற தொப்பையை வந்து நம்ம எப்படி குறைக்கிறது, அது வந்து ஏன் வருது, எதனால் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், அனிமல்ஸ் எல்லாமே டெலிவரி ஆகுது. ஸோ அனிமல்ஸுக்கெல்லாம் வந்து தொப்பை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க, மேக்ஸிமம் இருக்கவும் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும். ஸோ நேச்சுரலாகவே வந்து ஹியூமன் பாடியில் வந்து ரெக்டஸ் அபிடாமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசில் வந்து இருக்குது. ஸோ அந்த மசில் வந்து அந்த மசில் என்ன ஸ்டெப் மாதிரி இருக்கும். இந்த சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறவங்களாம் அந்த மசில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். அந்த மசிலில் வந்து நம்ம நேச்சுரலாகவே வந்து ஒரு கேப் இருக்கும், அதாவது தொப்புளுக்கும் அந்த மசிலுக்கும் சொல்லிட்டு சின்ன கேப் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த கேப்பு வந்து பிரசவ காலத்தில் வந்து வரும்போது வந்து அந்த கேப்பு பெருசாக வந்து அது டயாசிஸ் ரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசில் நேமை வந்து சொல்கிறோம். ஸோ பிரசவ காலத்தில் இருக்கும்போது அந்த மசில் வந்து கேப்பு வந்து வயிறு பெருசு ஆக ஆக வந்து அந்த மசிலோட கேப்பும் வந்து ரொம்பவே கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சின்ன டிப்ஸும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் ப்ளஸ் செகண்ட் லெவலில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சொல்கிறேன், அதாவது எக்ஸசைஸுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து அதாவது டயாசிஸ் ரெக்டை ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி நான் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனுக்கு நீங்கள் படுத்துருங்க. படுத்துட்டு உங்கள் ரெண்டு லெக்கை வந்து பெண்ட் பண்ணிடுங்க. பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டை வந்து ஒரு 20 degrees இந்த மாதிரி அப் பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட்னாலும் சரி ரைட்டு ஹேண்ட்னாலும் சரி எதாவது ஃபஸ்ட்டு நார்மலாகவே வந்து ஒன் ஃபிங்கர் அதாவது தொப்புளுக்கு கீழேனாலும் சரி மேலேனாலும் சரி ஒரு தொப்புள் அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கனாலே வந்து ஒரு ஃபிங்கர் வந்து நார்மலாகவே போகும். சப்போஸ் எனக்கு 2 இல்லாட்டி 3 ஃபிங்கர் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டயாசிஸ் ரெக்டையாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஃபஸ்ட்டு வார்ம் அப் எக்ஸசைஸ் தான் இந்த இதில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பில்லோ எடுத்துகிட்டு இந்த பில்லோ வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு உங்கள் நீக்கு இந்த மாதிரி கேப்பில் அதாவது நீக்கு உள் பக்கமாக வச்சுட்டு நீங்கள் வந்து மூச்சை வந்து நல்லாவே இழுக்கணும். மூச்சை இழுக்கும்போது உங்கள் நீ வந்து ப்ரெஸ் பண்ணணும், அதாவது ஸ்க்வீஸ் பண்ணணும். இப்படி உள் பக்கமாக ஸ்க்வீஸ் பண்ணும்போது நீங்கள் மூச்சை வந்து பிடிச்சிருக்கணும். இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போது மூச்சை ஃப்ரீயாக விட்டுருங்க. அதாவது திருப்பி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பொஷனை வந்துட்டு பில்லோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதாவது மூச்சை வந்து ஃபஸ்ட்டு இன்ஹீல் பண்ணுங்கள். இன்ஹீல் பண்ணும்போது உங்கள் நீ வந்து ப்ரெஷர் அதாவது ஸ்க்வீஸில் இருக்கணும், அதாவது உள் பக்கமாக ப்ரெஸ் பண்ணி இருக்கணும். இதில் 10 seconds ஹோல்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நின்று. இது ஒரு ஸ்டார்டிங்காக நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 ஸ்டார்ட் பண்ணி 10, 15, 20 அந்தளவுக்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதே பொசிஷனில் இருந்துட்டு உங்கள் ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணுறீங்க. இந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷனில் ரைஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மாதிரி தான் ஃபஸ்ட்டாக மூச்சு இழுக்கும்போது வந்து நம்ம நீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கவுண்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ விட்டுறோம். அதே மாதிரி தான் இன்னொரு தடவை மூச்சை இழுக்கிறீங்க, ஹிப்பை அப் பண்ணுறீங்க, நீயை வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறீங்க அதாவது ப்ரெஷர் அதை புஷ் பண்ணுறீங்க உள் பக்கமாக. ஹோல்டு ஃபார் 10 seconds. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ விட்டுறீங்க. இதுவும் சேம் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஒரு 5 ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் 20 அந்த மாதிரி ஆவரேஜாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த பொசிஷனில் வச்சுட்டு உங்களுக்கு ரெண்டு லெக்கை வந்து இந்த பொசிஷனை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு உங்கள் மூச்சை இழுக்கும்போது வந்து உங்கள் லெக்கு வந்து இந்த பொசிஷனுக்கு போயிடணும். அதாவது பாருங்கள் ஒரு லெக்கு இங்கே தான் இருக்கணும், இன்னொரு லெக்கு தான் அங்கே போகணும், அதுவும் ஹீல் மட்டும்தான் வைக்கணும், அதாவது குதிங்கால் மட்டும்தான் கீழே இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 விட்டுறீங்க மூச்சை. அதே மாதிரி தான் அடுத்த லெக்.
அடுத்த லெக் கொண்டு போகும்போது இன்ஹீல் பண்ணணும், அதாவது மூச்சை இழுக்கணும். ஹோல்டு ஃபார் 10 செகண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ விட்டுறீங்க. இதே மாதிரி தான் ரெண்டு லெக்குக்கும் வந்து, ஒரு ஒரு லெக்குக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 5 டைம்ஸ், அடுத்து ஒரு 10 டைம்ஸ், அடுத்து ஒரு 15 டைம்ஸ், அடுத்து ஒரு 20 டைம்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அந்த அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் லெக்கை இதே பொசிஷனில் வச்சுட்டு உங்கள் ஹிப் மட்டும் அப் பண்ணணும். அப் பண்ணும்போது மூச்சை வந்து நல்லாவே இன்ஹீல் பண்ணணும், அதாவது மூச்சை உள்வாங்கணும். ஹோல்டு ஃபார் 10 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மூச்சு விடும்போது அப்படியே ஹிப்பையும் டவுன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், அதே மாதிரியே இன்னொரு சொல்கிறேன். மூச்சு இழுக்கிறீங்க, ஹிப் அப் பண்ணுறீங்க, இதே பொசிஷனில் இருக்கீங்க. ஹோல்டு ஃபார் 10 செகண்ட்ஸ். மூச்சை விடும்போது அப்படியே ஹிப்பையும் டவுன் பண்ணிடுவீங்க. ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் 5 டைம்ஸ், 10 டைம்ஸ், 15 டைம்ஸ், 20 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மூச்சு பயிற்சின்னு சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் நார்மலாகவே இந்த மாதிரி கிராஸ் லெக் போட்டு உட்காந்துட்டு பண்ணாலே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எனக்கு டைம், இந்த மாதிரி கிராஸ் லெக் போட்டு எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு இருந்தால், நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லாட்டி கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த டயத்துலேயே வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே மூச்சை வந்து, அதாவது மூச்சு இழுக்கும்போது வந்து உங்கள் வயிறு வந்து வெளியில் வரணும், மூச்சை விடும்போது வந்து உங்கள் வயிறு வந்து உள்ளே போகணும். சார் இது வந்து நான் எப்பயுமே பண்ணுறதானே அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தாலும், இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்போசிட்டாக தான் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கான மூச்சு பயிற்சி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மூச்சு இன்ஹீல் பண்ணும்போது வந்து கை வயிறில் வந்து இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு வெளியில் வயிறு வரணும். இது வந்து ஹோல்டு ஃபார் 10 செகண்ட்ஸ். நீங்கள் இல்லாட்டி நான் நார்மலாகவே பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட ஓகே தான். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், சேம் அதே மாதிரி மூச்சை வந்து நான் இழுக்கும்போது வந்து வயிறு வெளில வரணும், உள்ளே அதாவது விடும்போது வந்து நான் வயிறு வந்து உள்ளே போகணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லாவே வந்து தொப்பை வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆலி விதையும் ப்ளஸ்ஸு ஜீரகமும் வந்து ரெண்டும் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு போங்க. நல்லாவே ஃபேட் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஃபஸ்ட் லெவல், அதாவது லெவல் 1 எக்ஸசைஸ் இதை பார்த்தோம், அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லெவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டாக்டருக்கு, அதாவது மினிமம் வந்து ப்ரெக்னன்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ இருந்தாலும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த எக்ஸசைஸ் வந்து நார்மலாகவே எனக்கு தொப்பை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த லெவல் 2 எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ரெண்டு லெக் வந்துட்டு இந்த பொசிஷன்ல, அதாவது 1.5 feet 1.5 அடிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு உங்க ரெண்டு ஹேண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்டு, லெஃப்ட் சைடு பண்ணாலும் சரி ரைட் சைடு பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே அப் பண்ணிட்டு உங்க இயரை ஒட்டின மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம இயருக்கும் இந்த ஹேண்டுக்கும் டச்ல தான் இருக்கணும். டச்ல இருந்துட்டு உங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கணும். உங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து நீய தொடுற மாதிரி, நீய டச் பண்ற வரைக்கும் போகணும். அதாவது நீக்கு வெளிப்பக்கம் உள்ள வரைக்கும் டச் பண்ணணும். இந்த பொசிஷன்ல இருக்கணும். உங்க ஹேண்டு இந்த இயர்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ல இருக்கக்கூடாது. இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். இதுவும் ஹோல்டு ஃபார் 30 செகண்ட்ஸ். ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங் பண்றவங்களா இருந்தா போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்லோவா மேல ஸ்ட்ரைட்டா. இதே இதே வந்து இன்னொட்டம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு இந்த ரெண்டு லெக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 1.5 feet வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்க ரைட் ஹேண்ட வந்து மேல இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்றீங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியே பெண்ட் பண்றீங்க இந்த சைடு, அதாவது உங்க லெப்ட் ஹேண்ட வந்து இந்த சைடு நீய வந்து டச் பண்ற மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்றீங்க. இதுவும் ஹோல்டு ஃபார் 30 செகண்ட்ஸ். அதே மாதிரிதான் லெஃப்ட் சைடும், லெஃப்ட் சைடு ஹேண்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஃபர்ஸ்ட் இயரை ஒட்டின மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக தூக்கிக்கிறீங்க. அதே மாதிரி ரைட் சைடு ஹேண்டை வந்து இந்த ரைட் சைடு நீயை வந்து டச் பண்ணுற மாதிரி, இதில் ஹோல்டு ஃபார் 30 செகண்ட்ஸ் 3 டைம்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் ரெண்டு லெக்கை வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு உங்கள் ரெண்டு ஹேண்டு வந்துட்டு இந்த மாதிரி மேலே பொசிஷன் போயிட்டு
ஃபர்ஸ்ட் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம், அதாவது லைட்டா பேக்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்த சைட் ஃபுல்லா பென் பண்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு வராது, தம் ஃபிங்கர் அதாவது தம் ஃபிங்கரை டச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வராது. சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணீங்கன்னா கடைசியில நீங்க கண்டிப்பா தம் ஃபிங்கரை வந்து டச் பண்ணிருவீங்க. சோ இந்த மாதிரி டச் பண்ணிட்டு இது பண்ணும்போது நீ இந்த மாதிரி பென் பண்ண கூடாது, நீ ஃபுல்லாவே நீ பென் பண்ணாம ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். இதுல வந்து ஹோல்டு ஃபார் 30 seconds 3 times பண்ணலாம். நீய மட்டும் பென் பண்ண கூடாது. ஸ்டார்டிங்ல பண்றவங்களுக்கு பென் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் கான்சியஸா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலை வந்து நல்லா ஒரு 3 feet வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 அடிக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஸ்பைன் வந்து இந்த மாதிரி கூன்ல இந்த மாதிரி பொசிஷன்ல எல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்க ரெண்டு ஹேண்ட் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் 1, அதாவது இந்த லெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3, இது வந்து கிளாக் வைஸ்ல ஒரு 10 times. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 2, இது பண்ணும்போதும் நீ எதுவும் பெண்ட் பண்ணக்கூடாது. 3, இதுவும் வந்து ஒரு 10 times. அந்த காலத்துல இந்த ராகி எல்லாம் அரைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு பழைய காலத்துல ஒரு மிஷின் மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அது மாதிரி தான் இந்த இதுவும் நம்ம பண்றோம். சோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேம் இந்த மாதிரி ரெண்டு லெக் வந்து இந்த பொசிஷன்ல வச்சுட்டு உங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்க ரெண்டு ஹேண்ட வந்து தம் ஃபிங்கரை டச் பண்ணணும். உங்க ஹெட்டை வந்து ஸ்லோவா இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடும். அதாவது நீய பார்த்த மாதிரி முடிஞ்சா நீய கூட டச் பண்ணலாம். இதுவும் ஹோல்டு ஃபார் 30 seconds 3 times. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லுங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல சேம் இந்த மாதிரி படுத்துட்டு உங்க ரெண்டு ஹேண்ட வந்து இந்த மாதிரி கிளாஸ் பண்ணிடுங்க. கிளாஸ் பண்ணிட்டு உங்க ரெண்டு லெக்க வந்து அப்பணும். கரெக்டா ஸ்ட்ரைட்டா வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஹோல்டு ஃபார் 10 seconds 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் கொண்டு போகணும். இதை வந்து ஸ்டார்டிங்லயே எதுவுமே பண்ண முடியாது. சோ நீங்க ஸ்டார்டிங்கே நீங்க பண்ற மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மேட்ல கூட இந்த மாதிரி புடிச்சிட்டு இந்த மாதிரி லெக் தூக்கலாம். ஆனா இது ஸ்டார்டிங்ல பண்ணுங்க. போக போக வந்து கைய இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு பண்றதுதான் ரொம்பவே நல்லது. நல்லாவே வந்து இது பண்ணும்போது வந்து உங்க மசில் ஃபுல்லாமே, அதாவது வயிறுல இருக்கிற மசில் எல்லாமே நல்லாவே சிவர் ஆகும். சோ இதெல்லாம் நீங்க கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 months ஆகுது நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்றேன் அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு தொப்பை வந்து நல்லா. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து மினிமம் ஒரு 15 minutes தான் ஆகும். அதை நீங்கள் டெய்லி மார்னிங் பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி எனக்கு மார்னிங் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டயத்தில், அதாவது ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 4 or 5 அந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்டொமக் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எம்டியாக இருக்கிற டயத்தில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கனாலேயும் அட்லீஸ்ட் ஒரு 3 months நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃப்ளாட் பெல்லி கிடச்சிரும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் உமன்ஸ். தேங்க்யூ.